வணக்கம். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு தேவையில்லாமல் வந்து மெசேஜ் வரதை எப்படி வந்து தவிர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஈஸியாக வந்து செட் பண்ணிடலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுற மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கலாம். என்ன பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் எனக்கு தெரியாதவங்க நிறைய பேர் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராமுக்கு அவங்க வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து பிடிக்கலை. ஸோ இதை நான் வந்து எப்படி நிப்பாட்ட போகிறேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐக்கானை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா சைடில் உள்ள இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு செட்டிங்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் ப்ரைவேசின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் மெசேஜ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா எவ்ரி ஒன் சொல்லி உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்லி பீப்புள் யூ ஃபாலோ. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் யாரை வந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் வந்து பண்ணுவாங்க. யாராலையுமே உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து உங்களால் வந்து பண்ணவே முடியாது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒன்லி பீப்புள் யூ ஃபாலோ. ஸோ நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எவ்ரி ஒன் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே வந்து ஒன்லி பீப்புள் யூ ஃபாலோங்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து எனபிள் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்படி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி பண்ணாலுமே உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த வீடியோவின் வழியாக எப்படி வந்து ஒரு நபர் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணாமல் தடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ புரிஞ்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு வீடியோவின் வழியாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.